Hi friends, welcome to so நம்ம இந்த வீடியோல எதை பார்க்க போறோம்னா இத பத்தி தான். இதுல என்ன இருக்கு? ஏன் இவ்வளவு ஆச்சரியப்பட்டேன் அப்படி நீங்க தெரிஞ்சீங்களா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ मोस्टली உங்களுக்கு யூஸ்புல்லா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். So sit back, cool and watch. இப்போ நீங்க பாத்துட்டு இருந்த இன்ட்ரோ first time நான் after effectல நான் கொஞ்சம் ஒரு 2 to 3 hours only 2 to 3 hours மேல போட்டு effort போட்டு கிரியேட் பண்ண ஒரு அனிமேஷன் இது சோ ஒரு plugin யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணன்றது ரொம்ப பெரிய விஷயம் இவ்ளோ ஒரு சின்ன ஷார்ட் டைம்ல கத்துக்கிட்டு ஒரு இன்ட்ரோ இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ பாத்துக்கிட்டீங்க அந்த இன்ட்ரோ போட்டா சோ இது ஒரு புது இன்ட்ரோ சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழ லைக் போட்டுருங்க and இத விட நான் இன்னும் பெட்டரா ட்ரை பண்ணனும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சோ நம்ம எதை பத்தி பார்க்கலாம்னா நான் ஆச்சரியப்பட்டது இத பத்தி தான் சோ Paytmல இருந்து ஒரு பார்சல் மாதிரி வந்திருக்கு என்ன நீங்க கேக்கலாம் தொடர்ந்து காட்டுறேன் really சந்தோஷம் கவர் ரொம்ப சீன் போடாதடா தரறான் நீ என்னடா சொல்றன்னு நீ கேக்கலாம் சோ இது ஒரு டெபிட் கார்டு இது Paytmல இருந்து நான் டெபிட் கார்டு வாங்கி இருக்கேன் எதுக்குன்னு கேட்டிங்கனா வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த டெபிட் கார்டு சோ எதுக்குன்னு கேட்டிங்கனா because வந்து Paytmல வந்து Paytm bank வாலெட்னு ஒன்னு இருக்கும் சோ அதுல வந்து நம்ம காசு ஸ்டோர் பண்ணி வச்சு அதாவது காசு எவ்வளவு வேணுமோ அதுல எடுத்துக்கணும் நம்ம எந்த ஏடிஎம்ல இருந்தாலும் இந்த ஏடிஎம் கார்டு போய் யூஸ் பண்ணலாம் பிகாஸ் இது முக்கியமா நான் வாங்குறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் பொறுத்தவரைக்கும் நான் யூஸ் பண்றது இந்தியன் பேங்க் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட வந்து இயர்லி சர்வீஸ் சார்ஜ் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு கிட்டத்தட்ட 300 கிட்ட பிடிக்கிறாங்க பட் நான் இதில் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 200 கட்டி வாங்குறதோட சரி அதுக்கப்புறம் வந்து நம்ம எந்த ஒரு பேமெண்ட்டும் தேவையில்லை நமக்கு ஸோ அதனால தான் இந்த கார்டு நான் முக்கியமாக வாங்கினது ஏன்னா வருஷம் எனக்கு ₹300 வேஸ்ட் தண்டமாக தான் போயிட்டு இருக்கு ஏன்னா டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்குது இப்போது யூபிஐ வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 30% பிடிக்கிறான் அதாவது ஒரு பேமெண்ட்டுக்கு 30% கணக்கு வச்சுக்கிறான் இயர்லி அதை பிடிச்சிடுறான் ஸோ Paytm மணி வரட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதில் Paytm பொறுத்த வரைக்குமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ கூகுளோ ஃபோன்பேவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்குது அதில் பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி ஐ மீன் அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லாம் இருக்குது இந்த Paytm கம்பேர் பண்ணும்போது நான் அதை மக்கள்னு சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இதில் கொடுத்துருக்குற அந்த ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து கம்மி தான் ஐ மீன் ஃபோன்பே கம்மி பண்ணும்போது Paytm ரொம்ப அதிகமாக இருக்கும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஸோ அதனால Paytmல நான் கார்டு வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் இது மாதிரி வந்து கிரிப்டோ கரன்சிலையும் கார்டு இருக்குது ஸோ அதையும் இப்போ தான் ஆர்டர் போட்டிருக்கேன் பட் நான் வந்து நம்ம ஊருக்கு அது கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு டவுட்டு தான் ஏன்னா வந்து வெளிநாட்டில் அது இப்போ இருக்குது நடைமுறையில் இருக்குது பட் நம்ம ஊருக்கு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரி நடைமுறை இல்லை ஏன் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா கீழே கேளுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த லெட்டரில் அவங்க பெருசாலாம் ஒன்றும் குறிப்பிடல ஒரே ஒரு சின்ன ஒரு தேங்க்யூ லெட்டர் அண்ட் Paytm யூஸ் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க எனக்கு Paytm பிடிச்ச வரைக்குமே ஒன்றே ஒன்று தான் அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் அவங்களோட கான்டாக்ட் சர்வீஸ் இது எல்லாமே அதாவது ஐ மீன் கஸ்டமர் சர்வீஸ் இதெல்லாமே பெஸ்ட்டு நான் அதை தான் Paytm கார்டு வாங்கினது ஏன்னா ஒரு 200 to 300 ஒரு கார்டுக்காக நம்ம செலவு பண்ணி வாங்குறோம்னா அது ஒர்த்தபுளாக இருக்கணும் ஸோ அதனால தான் ஏன்னா இயர்லி மெயின்டெனன்ஸ்னு போகிறத விட்டு இயர்லி 300 கட்டிட்டு இருக்குது ஒரே 300 கட்டி வாங்கிடணும் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் நான் கடைசிக்கும் பார்த்துட்டா ரொம்ப நன்றி இது கடைசிக்கு இவ்வளோ தூரம் பார்த்துருக்கீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஸோ நாளைக்கு ஒரு புதிரில் பார்ப்போம் அது வரைக்கும்